Hi friends, welcome to my YouTube channel, Exarmy Thambis. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க இருக்கோன்னா, நம்ம லாஸ்ட் போட்ட அந்த வீடியோ யூனிக் எக்ஸ்போர்ட் அதை பற்றின வீடியோ தான். இது Part2. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், Part2ல அவங்கள பற்றி முழு விவரம் சொல்கிறேன், ஃபோட்டோஸ் போடுறேன், அதுக்கடுத்து அவங்கள மொபைல் நம்பர் போடுறேன் அப்படின்னு சொல்லி அதை பற்றின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம யூனிக் எக்ஸ்போர்ட்டை பற்றி ஒரு 3 days முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் நம்ம யூடியூப் சேனலில். நம்ம என்னோட சொந்த யூனிட்டில் இருக்கிற ஒரு பாதிக்கப்பட்ட முன்னாள் இராணுவ வீரர்களும் அதுக்கடுத்து சர்வீஸில் இருக்க வீரர்களும் இதை பற்றி எனக்கு சொன்னப்போ எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஆர்மியில் சர்வீஸ் பண்ணும்போது எங்களுக்குள்ளே இருந்த ஆஃபீஸர்ஸ் ஜேசிஓஸ் எல்லாமே நாங்கள் ஏபி ஃபண்ட் எடுத்தால் கூட அவ்வளவு இன்டர்வியூ பண்ணி அவ்வளவு அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க, ஏப்பா எடுக்கிற, எதுக்குப்பா எடுக்கிற, தப்பாக யூஸ் பண்ணிடாத, ஒரு ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. இப்போ பென்ஷன் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு தெரியல இந்த மாதிரி ஏன் யூனிட்டில் இப்படி பண்ண மாட்டேன்றாங்க, லட்சக்கணக்கில் இப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, அது அவங்களோட சொந்த விஷயம் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆஃபீஸர்ஸ். ஆனால் இருந்தாலும் அவங்களோட கூட இருக்க வீரர்கள், அவங்க சோல்ஜர்ஸ் இப்படி பண கஷ்டத்துலையும் மன கஷ்டத்துலையும் இருக்கும்போது அவங்களால நிம்மதியாக வேலை பார்க்க முடியாது. இதனால் நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, உங்களால் முடிஞ்ச ஒரு லெட்டராவது எழுத சம்பந்தப்பட்ட சிவில் துறைக்கு, இப்போ நீங்கள் அஃபிஷியலாக உதவி செய்ய முடியாதுனாலும் ஒரு லெட்டர் எழுதி, இந்த மாதிரி எங்கள் பசங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் வந்து ஒரு கலெக்டர்கிட்டையோ இல்லை அவங்க போலீஸ் கமிஷனர்கிட்டையோ இந்த மாதிரி உயரதிகாரிகிட்ட உங்கள் லெட்டர் போச்சுன்னா அதோட எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்கும். இதை ப்ளீஸ் நான் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். சம்மந்தப்பட்ட யூனிட்டில் இருக்க சர்விங் ஆஃபீஸர்ஸ், சிஓ சாப் எவ்வளோ பேர் இருக்காங்க, பிரிகேடியர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, இது அவங்களுக்கு தெரிஞ்சும் அவங்க வந்து இதை அவங்க கேட்காமல் இருக்காங்களா இல்லை என்ன நம்மளுக்கு தெரியல. அது அதனால் முடிஞ்ச அளவுக்கு முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் உங்கள் யூனிட்டில் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்க இராணுவ வீரருக்கும் இந்த மாதிரி பாதிப்படைச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா சம்மந்தப்பட்ட அவங்க உயர் அதிகாரிகள் குறைஞ்சபட்சம் உங்களால் முடிஞ்சது ஒரு லெட்டராவது எழுதி லீகலாக என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன். அடுத்து வந்து இப்போ அந்த யூனிக் எக்ஸ்போர்ட்டோட MD நவீன்குமார், அதுக்கடுத்து முத்துசெல்வம், நீலமேகம், திருமால் மூர்த்தி, அதுக்கடுத்து சரவணன், சங்கர், சம்பத், பிரபு, ஃப்ராங்க்லின், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒவ்வொருத்தர் பேரை சொன்னால் இதில் கிட்டத்தட்ட 50 பேர் மேலே இருக்காங்க. இவங்க எல்லாமே ராயல்டி மெம்பர்ஸ். இவங்களுக்கு வந்து தெரியாமல் அந்த மொத்த பணமும் வெளியே போயிருக்கவே போயிருக்காது. இதில் முக்கியமாக சொல்கிறது முத்துசெல்வம், நீலமேகம், இந்த ஒரு 3 பேர்த்த மட்டும் அவங்க முக்கியமாக சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் ஐடி போடுறது அந்த மொத்த யூனிக் எக்ஸ்போர்ட்டுக்கும். பணம் வந்து 5 லட்சரூபா 10 லட்சரூபா கொடுக்கும்போது இவங்க தான் அவங்க எல்லாத்துக்கும் ராயல்டி மெம்பர்ஷிப்பு எல்லா ஐடியும் இவங்க தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் இவங்களுக்கு தெரியாமல் பணம் கண்டிப்பாக வெளியே போயிருக்கவே போயிருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பாதிக்க பட்டவங்க எல்லாருமே மதுரை கலெக்டர் ஆஃபீஸ் வர 21ஆம் தேதி 2021 செப்டம்பர் 2023 21ஆம் தேதி வர வியாழக்கிழமை மதுரை கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ ஏமாந்துருக்காங்களோ அவங்க எல்லாரும், அது சர்வீசிங் பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை முன்னாள் ராணுவ வீரராக இருந்தாலும் சரி, இல்லை சிவிலியன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்டால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க மதுரை கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி காலையில் 10 மணிக்கு எல்லோரும் வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம உள்ள கலெக்டர் மேடம் இருப்பாங்க, கலெக்டர் மேடம் மதுரையில் வந்து மேடம் இருக்காங்க, கலெக்டர் மேடத்தில் போய் நம்ம இதை பற்றி முழு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்க லீகலாக சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அவங்க எடுத்துக்கட்டும். ப்ளஸ் ஒரு கம்ப்ளைண்ட் மதுரை DG போலீஸ் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர்கிட்டையும் கொடுத்துருவோம். அவங்க இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, ஏன்னா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது எக்ஸாக்டாக. இப்போ இந்த வீடியோ வந்து இப்போ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் அந்த வீடியோ பார்க்குறேன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி அவங்கள சொல்ல சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோவுக்கு இந்த டிஸ்பிளேயில் ஒரு நம்பர் நாங்கள் போடுவோம், வாட்ஸ்அப் நம்பர். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் சர்விங் சோல்ஜராக இருந்தால் குறைஞ்சபட்சம் அதில் சின்ன கம்ப்ளைண்ட்டாகவும் தெரியுதுங்க, உங்கள் பேர், யூனிட்டு, சார் எவ்வளோ அமௌண்ட் போட்டிங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்தது, இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் சொன்னிங்கன்னா தான் உங்கள் கம்ப்ளைண்ட்டில் அந்த உங்கள் பேரை ஆட் பண்ண முடியும். ஏன்னா வெறும் அங்கே அன்றைக்கி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஆளுங்க மட்டும்தான் உங்கள் பேர் ஆட் பண்ண முடியும். ஏன்னா விவரம் தெரியாமல் நம்ம போய் கலெக்டர்கிட்ட போய் பேச முடியாது. அதனால் குறைஞ்சபட்சம் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் ப்ளீஸ் உங்களோட டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுங்கள்.
சரியா? இப்போ எவ்வளோ பேர் மினிமம் பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்களுக்கு தெரியும். அவங்க நேரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, அவங்க நேரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் வர முடியாதவங்க யூனிட்டில் டியூட்டியில் இருப்பாங்க, டிடியில் இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது முக்கியமான ஆர்மி டியூட்டியில் இருக்கிறதால அவங்களால வர முடியாது. ஆனால் அவங்க பேரை போட்டு குறைஞ்சபட்சம் சரி என் பணம் 15 லட்சம் போச்சு, 20 லட்சம் போச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டாவது கொடுக்க முடியும். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த கம்பெனி திரும்ப உங்களுக்கு பணம் கொடுக்கும்னு, எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால தான் இந்த ஆக்ஷன் எடுக்கிறது. அதனால் லீகலாக சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 வருஷமாக கொடுக்காத கம்பெனி இன்றைக்கி திடீர்னு பணம் கொடுக்க முடியாது. நான் வீடியோ போட்டதுலேருந்து எனக்கு இந்த நிறுவனத்தை சேர்த்து விட்ட நிறையா பேர் அவங்க எனக்கு கால் பண்ணி, சார் இன்னொரு 10 நாளில் பணம் வந்துடும் சார், இன்னும் 15 நாளில் பணம் வந்துடும் சார், சிங்கப்பூர் பேங்க்கில் வந்து கடன் கேட்டிருக்கோம் சார், மலேசியன் பேங்க்கில் கடன் கேட்டிருக்கோம் சார், அப்படி சார், இப்படி சார், முத்து செல்வம் சார் எப்படி கடை வாங்கிடுவார் சார்? இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு இடத்துல கடை வாங்கி இன்னொரு இடத்துல கடன் கட்ட முடியுமா? நீங்களே யோசித்து பாருங்கள். ஏன்னா இது வந்து அந்த நேரத்துக்கு கண்டுபிடிப்பு. ஏன்னா இவங்களுக்குன்னு ஆடிட்டிங் இருக்குது, ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க, பேங்க் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பான் கார்டு நம்பர் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல, அது அவங்களோட பிரச்சனை. நம்மளுக்கு நம்ம யூனிக் எக்ஸ்போர்ட்ல நம்ம போட்ட பணத்துக்கு ஏதாவது ஒரு நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைச்சிராதா, கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுத்துறாதா? ஏன்னா இவங்களோட ஃபேக்டரி, இவங்களோட அசையும் சொத்து, அசையா சொத்து, நான் போன வீட்டில் சொன்ன மாதிரி இவங்க எல்லாமே அவங்க வந்து மேக்சிமம் இஎம்ஐல தான் வச்சிருப்பாங்க, இல்ல லோன்ல தான் போட்டிருப்பாங்க. யாருமே சொந்த காசை போட்டு பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க அதை நீங்க போய் சீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் அது ஆல்ரெடி கடனில் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, ஆனால் நான் விசாரித்த வரைக்கும் எல்லாமே லோனில் தான் இருக்குது, கம்பெனி கிட்டே ஒரு அசட்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் அவங்கள சீஸ் பண்ணாலும் கிடைக்காது. இப்போ லீகலாக போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியும் இந்த மாதிரி கேஸில் என்ன ஆக்ஷன் எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் இது முதல் தடவை நடந்த கிடையாது ஸ்கேம், இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஸ்கேம் நடந்திருக்கு. இப்போ இதை நாங்கள் ஏன் இதில் இன்வால்வ் ஆகிறோன்னா, சர்விங் சோல்ஜர்ஸ் அண்ட் எக்ஸரீஸ்மேன் தான் வாழ்நாளை சம்பாதிச்ச காசு மொத்தத்தையும் இதில் இழந்துட்டு உட்காந்துருக்காங்க. இது அவங்களோட முட்டாள்தனம். நான் வந்து போன வீடியோவில் சொன்ன மாதிரி அவங்க சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சிட்டாங்க. அதனால் இதில் இந்த லீடர்ஸ் எல்லாமே ஒரு 3 டேஸ் முன்னாடி இந்த குரூப்பில் இருந்த எல்லாருக்கும் தெரியும், எம்டி நவீன் சாரே அவங்க வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க, வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா லீடர்ஸ் ஃபுல்லாமே அவங்க வந்து பணம் கொடுக்கணும், அவங்க தான் ராயல்ட்டி அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதனால் நீங்கள் பணம் கட்டி ஏமாந்தவங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை இல்லாதவங்களுக்கு பகிருங்க. பகிர்ந்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கும். நீங்கள் எல்லாமே வருகின்ற 21ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு மதுரை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. யாரெல்லாம் வர முடியுமோ அவங்க எல்லோரும் வந்துடுங்க. அன்றைக்கி நம்ம கலெக்டர் மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். எதுக்காக தான் நாங்கள் 3 நாள் டைம் கொடுத்துருக்கோம், நாளைக்கே கொடுக்குறதா இருந்தது. ஆனால் மக்கள்கிட்ட சொல்லிடுவோம், மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம், சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பணம் கிடைக்காது, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருந்தாலும் உங்கள் பணம் கிடைக்க போகிறதில்ல. இதுதான் உண்மை. ஏன்னா அவங்க நான் பேசின வரைக்கும் நான் அந்த கடை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். கடை வாங்கி கொடுக்குறேன்னா அது எவ்வளோ நாள் ஓடுன்னு எனக்கும் தெரியல. ஒவ்வொருத்தவங்க போன வீடியோவில் நீங்களாம் போய் பார்க்கலாம், போன வீடியோ போட்டதுலேயே ஒரு சார் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, 55 லட்சரூபாய் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் சார், அந்த இது ஸ்க்ரீன்ஷாட் நான் அந்த வீடியோவில் போடுறேன், 55 லட்சரூபாய் நான் இதில் வந்து 53 லட்சரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சார், என் வாழ்க்கையே இழந்துகிட்டு இருக்கேன், என் பொட்டாட்டி பிள்ளைங்களாம் என்னை வந்து மதிக்கிறதே இப்போ இல்லை, வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார், நீங்கள் கரெக்டு 100க்கு 100 உண்மை, போன தடவை போட்ட வீடியோ அவங்க சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சிட்டாங்க, 1 லட்ச ரூபாய்க்கு 18,000 ரூபாய் வட்டி கொடுத்துருக்காங்க, 15 நாளைக்கு ஒரு தடவை 9,000 அப்படின்னு சொல்லி 15 நாளைக்கு ஒரு தடவை 1 லட்ச ரூபாய்க்கு வட்டி கொடுத்தோனையும் அந்த வட்டிக்கு ஆசைப்பட்டு எல்லாரும் முட்டாள்தனமாக போய் எல்லார் காசையும் கொண்டு போய் போட்டாங்க. இப்போ போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கரெக்டாக வட்டி வந்தது, அதுக்கப்புறம் எந்த பணமும் வரல கடந்த 18-19 மாதமாக. இதுக்கு சம்மந்தப்பட்ட நிர்வாகம் தான் பதில் சொல்லி ஆகணும், அது அவங்க லீகலாக என்ன ப்ரொசீஜரோ அது பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த வீடியோ மூலமாக நான் 2வது வீடியோ ஏன் போட்டிருக்கேன்னா இதான் காரணம். அன்னைக்கு இவங்களோட மூஞ்சியை ஃபுல்லாமே டைரக்டாக நியூஸ் பேப்பர், நியூஸ் சேனல் எல்லாத்துக்கும் நாங்கள் அன்றைக்கி தெரிவிச்சிடுறோம். ஏன்னா இது வந்து பல பேருக்கு ரெக்வஸ்ட் பண்ணிட்டாங்க, சார் ப்ளீஸ் ரெஜிமெண்ட் பேரை சொல்ல வேணாம், ஏன்னா அவங்க பண்ண தப்புக்கு ரெஜிமெண்ட் என்ன பண்ணிச்சு, ரெஜிமெண்ட் ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி உள்ள ரெஜிமெண்ட்டு, நான் சொல்லது மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்குமே அந்த ரெஜிமெண்ட் பேர் என்னென்னு. ஆனால் அதனால தான் அந்த ரெஜிமெண்ட் பேரை சொல்லலாம், ஏன்னா நானும் அந்த ரெஜிமெண்ட் சேர்ந்து வந்தாங்கிறதால எனக்கே அந்த ரெஜிமெண்ட் பேரை சொல்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா இவங்க பண்ண தப்புக்கு அந்த ரெஜிமெண்ட் என்ன பண்ணிச்சு பாவம்,
ஏன்னா அவங்க அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எக்ஸர்மேன் ஆனாலும் அவங்க பண்ணுற ஒரு தப்புனால ரெஜிமெண்ட்டுக்கும் பாதிப்பு அடையுங்கிறத அவங்க சுத்தமாக உணரலை. ஏன்னா சர்விங் சோல்ஜர் நிறைய பேரை ஏமாத்திருக்காங்க. அதனால் ப்ளீஸ் இனிமேல் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த மாதிரி எந்த ஸ்கேம் வந்தாலும் ஏமாந்துடாதீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு. அதனால் யார் யாரெல்லாம் இந்த இதில் பாதிப்படைஞ்சிருக்கீங்களோ அவங்க எல்லாரும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ப்ராப்ளம் உங்களோட பிரச்சனைகளை அதில் கன்வே பண்ணிடுங்க. உங்கள் நேமையும் அந்த லிஸ்ட்டில் நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். சரியா? அதனால் தேங்க்யூ வெரி மச். முடிஞ்ச அளவுக்கு பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் என்ன இது பண்ணியிருக்கோம் தெரியும் சொல்லி.